ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கிராஸ் ஆஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா விரில் கப் டோர்னமெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக ஜோத்தோ ரீஜனில் இருக்கக்கூடிய விரில் ஐலாண்ட்ஸில் திட்டத்திட்ட 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த விரில் கப் டோர்னமெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட் வந்து முழுக்க முழுக்க வாட்டர் டைப் போக்கேமான்ஸ்க்காக நடத்தப்படுற ஒரு காம்படிஷனாக வந்து இருக்குது. ஸோ இதனால் ஜோத்தோ ரீஜனையும் தாண்டி மற்ற ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய போக்கேமான் ட்ரைனர்ஸ், ஈவன் வாட்டர் டைப் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா விரில் ஐலாண்டில் இருக்கக்கூடிய சி பிரைஸ்டர்ஸ் ஆன மாயா வந்து பார்த்தோம்னா அவங்கக்கிட்ட கிரேட் சி சாப்பியர் வந்து இருக்குது. ஸோ இது மூலமாக ஹியூமன்ஸ் அண்ட் வாட்டர் டைப் போக்கேமான்ஸ் வந்து பார்த்தோம்னா ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு டோர்னமெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த விரில் கப் டோர்னமெண்ட்டு. ஸோ இந்த காம்படிஷனை வந்து பார்த்தோம்னா 2 பார்ட்ஸாக செப்பரேட் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போது ப்ரீமிலரி ரவுண்ட். இந்த ரவுண்டில் வந்து பார்த்தோம்னா எல்லா போக்கேமான் ட்ரைனர்ஸுமே 1-on-1 பேட்டில் கண்டக்ட் பண்ணி ஃபைனலில் 64 கண்டஸ்டன்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்டு செகண்டில் வந்து பார்த்தோம்னா லைக் இந்த 64 கண்டஸ்டன்ஸ் வந்து லைக் ஃபைனல் ரவுண்டில் வந்து பேட்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த பேட்டிலோட ஃபைனல்ஸில் வின் பண்ணுறவங்களுக்கு லைக் மிஸ்டிக் வாட்டர் பெண்டண்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. லைக் இந்த ஐட்டம் வந்து பார்த்தோம்னா வாட்டர் டைப் மூவ்ஸோட பவரை பயங்கரமாக பூஸ்டப் பண்ணிவிடும். ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி கேள்விப்பட்ட நம்ம ஆஷ் மற்றும் கேண்டோ ரீஜனை சேர்ந்த வாட்டர் டைப் ஜிம் லீடரான மிஸ்டி இவங்க ரெண்டு பேருமே இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஷ் அண்ட் மிஸ்டி வந்து ப்ரீமிலரி ரவுண்ட்ஸை வந்து வின் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா ஃபைனல் ரவுண்ட்ஸுக்கு வந்து செலக்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்டில் முழுக்க முழுக்க வாட்டர் டைப் போக்கேமான்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆஷ் வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ரவுண்டில் நம்ம ஆஷ் வந்து கிறிஸ்டோஃபர் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணியிருப்பார். நம்ம ஆஷ் சூஸ் பண்ண போக்கேமான் வந்து டோட்டோடைல். இதுக்கு அகேன்ஸ்டாக கிறிஸ்டோஃபர் சூஸ் பண்ண போக்கேமான் என்னென்னா கிங்ட்ரா. இது வந்து கம்ப்ளீட்டாகவே வாட்டர் அண்ட் டிராகன் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். டோட்டோடைலுக்கும் கிங்ட்ராக்கும் நடந்த பேட்டிலில் ஃபைனலாக டோட்டோடைல் வந்து வின் ஆகிடும். யா கிங்ட்ரா டிஃபீட் ஆகிட்டதுனால இந்த பேட்டிலில் நம்ம ஆஷ் வந்து வின் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கடுத்து நம்ம மிஸ்டி வந்து பார்த்தோம்னா ஆரிசனுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம மிஸ்டி சூஸ் பண்ண போக்கேமான் வந்து கார்சலா. இதுக்கு அகேன்ஸ்டாக ஆரிசன் சூஸ் பண்ண போக்கேமான் வந்து பார்த்தோம்னா கோயில் ஃபிஷ். இந்த ரெண்டு போக்கேமானுக்கு இடையில் பயங்கரமான பேட்டில் வந்து, பட் அந்த பேட்டிலோட முடிவில் ஃபைனலாக கோசலா வின் பண்ணிட்டதுனால இந்த ரெண்டு பேருக்கும் நடந்த பேட்டிலில் நம்ம மிஸ்டி வந்து வின் பண்ணிட்டாங்க. இதுக்கடுத்து நிறைய ரவுண்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆஷ் அண்ட் மிஸ்டி வந்து பேட்டில் பண்ணி வின் பண்ணதுனால ஒரு கட்டத்தில் நம்ம ஆஷுக்கும் மிஸ்டிக்குமே இடையிலையும் வந்து பார்த்தோம்னா பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. ஆக்சுவலாக ஆஷ் அண்ட் மிஸ்டி வந்து 2-on-2 போக்கேமான் பேட்டிலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதில் நம்ம ஆஷ் சூஸ் பண்ண போக்கேமான் என்னென்னா டோட்டோடைல். இதுக்காக எக்ஸ்ட்ரா மிஸ்டி சூஸ் பண்ண போக்கேமான் என்னென்னா பாலிவரில். இந்த ரெண்டு போக்கேமானுக்கு நடந்த பேட்டிலாம் ஃபைனலாக பாலிவரில் வின் பண்ணியதுனால ஆஷோட டோட்டலில் டிஃபீட் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து ஆஷ் அவரோட செகண்ட் போக்கேமானாக சூஸ் பண்ணது வந்து கிங்லர். ஸோ கிங்லருக்கும் பாலிவரிலுக்கும் நடந்த பேட்டிலில் ஃபைனலாக கிங்லர் வந்து வின் பண்ணதுனால மிஸ்டியோட பாலிவரில் டிஃபீட் ஆகிடுச்சு. அண்ட் மிஸ்டி வந்து பார்த்தோம்னா அவங்களோட செகண்ட் போக்கேமானாக கர்சலை சூஸ் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது சடனாக அந்த இடத்துல சைடக் வந்து அப்பியர் ஆகிட்டதுனால மிஸ்டியோட செகண்ட் போக்கேமான சைடக் ஆகிடுச்சு. ஸோ கிங்லருக்கும் சைடக்கும் நடந்த பேட்டிலில் ஃபைனலாக சைடக்கோட கன்ஃபியூஷன் அட்டாக்கால் கிங்லர் வந்து டிஃபீட் ஆகிடுச்சு. ஸோ யா ஆஷுக்கும் மிஸ்டிக்கும் நடந்த இந்த பேட்டிலில் ஃபைனலாக நம்ம மிஸ்டி தான் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம மிஸ்டிக்கும் வாட்டர் டைப் எக்ஸ்பர்ட்டான ட்ரைனிட்டிக்கும் இடையில வந்து பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கும் இடையிலுமே வந்து பார்த்தோம்னா 2-on-2 போக்கேமான் பேட்டில் தான். ஸோ நம்ம மிஸ்டி சூஸ் பண்ண ஃபஸ்ட்டு போக்கேமான் என்னென்னா பாலிவரில். இதுக்கு அகேன்ஸ்டாக ட்ரைனிட்டி சூஸ் பண்ண போக்கேமான் என்னென்னா கைரடாஸ். ஸோ இந்த ரெண்டு போக்கேமானுக்கும் நடந்த பேட்டிலில் ஃபைனலாக ட்ரைனிட்டியோட கைரடாஸ் தான் வந்து வின் பண்ணிடுச்சு. ஸோ யா மிஸ்டியோட பாலிவரில் வந்து டிஃபீட் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கடுத்து நம்ம மிஸ்டி வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஃபைனல் போக்கேமானா கர்சலா வந்து சூஸ் பண்ணாங்க. கர்சலாக்கும் கைரடாஸ்க்கும் நடந்த பேட்டிலில் ஃபைனலாக கர்சலா தான் வந்து வின் பண்ணிடுச்சு. ஸோ ட்ரைனிட்டியோட கைரடாஸ் டிஃபீட் ஆகிட்ட பிறகு அவங்களோட செகண்ட் போக்கேமானா சின்சாவோ வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ சின்சாவுக்கும் கர்சலாக்கும் நடந்த ஒரு மிகப்பெரிய பேட்டிலில் ஃபைனலாக வந்து கர்சலா வந்து டிஃபீட் ஆகிட்டதுனால லைக் மிஸ்டிக்கும் ட்ரைனிட்டிக்கும் நடந்த பேட்டிலில் ஃபைனலாக ட்ரைனிட்டி வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு போக்கேமான் ட்ரைனரும் கூட. ஸோ அதுக்கு பிறகு ஃபைனலாக இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல் ரவுண்டோட ஃபைனல்ஸில் நம்ம ட்ரைனிட்டிக்கும் ஆப்போனண்ட்டுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பேட்டில் வந்து ஏற்பட்டது. அதில் நம்ம ட்ரைனிட்டி சூஸ் பண்ண போக்கேமான் வந்து கோல்டக். இதுக்கு அகேன்ஸ்ட் அந்த ஆப்போனண்ட் சூஸ் பண்ண போக்கேமான் என்னென்னா ஃபிரில் கேட்டர். ஸோ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய பேட்டில் வந்து ஏற்பட்டது. பட் அந்த பேட்டிலோட முடிவில் வந்து பார்த்தோம்னா நம்ம ட்ரைனிட்டி வந்து டிஃபீட் ஆயிட்டாங்க. ஸோ இதனால லைக் நம்ம சி பிரைஸ்டர்ஸ் ஆன மாயா வந்து அந்த விரில் கப் டோர்னமெண்ட்டோட வின்னருக்கு வந்து மிஸ்டிக் வாட்டர் பெண்டண்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க.
ஸோ அவள் தான் கை. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல தான் வந்து நம்ம ஆஷ் வந்து நிறைய ஸ்ட்ராங்கான வாட்டர் டைப் போக்கிமான் சகேஸ்டா பேட்டில் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஸ்டி வந்து பார்த்தோம்னா ஒரு கிரேட் வாட்டர் டைப் எக்ஸ்பர்ட்டான ட்ரைனிட்டி அகேன்ஸ்டா பேட்டில் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ட்ரைனிட்டியால் கூட வந்து பார்த்தோம்னா இந்த டோர்னமெண்ட்டில் வந்து வின் பண்ண முடியாமல் வந்து போயிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம மிஸ்டி பார்த்தின வீடியோ வந்துருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.